ராஜேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு நாசர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் நடிகர் சிவகுமார் அவர்கள். திரு பாக்யராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு நக்கிரன் கோபால் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் நடிகர் சிவகுமார் அவர்கள். இயக்குனர் கோபி நயனார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கவிஞர் குட்டி ரேவதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு செழியன் அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக்கொள்கிறார். திரு அஜயன் பாலா அவர்களுக்கு சம்பத்குமார் அவர்கள் ஒரு சிறிய சால்வை அணிக்கக்கூடிய ஒரு சிறிய நிகழ்ச்சி, அதற்கு பிறகு சிவகுமார் சார் அவர்கள் பேச இருக்கிறார். ஒரே வீட்டில் மூன்று ஹீரோக்கள், அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் இன்னும் முழு மார்க் கொடுத்துட்டு இருக்கோம். அவருடைய பேச்சை கேட்க அனைவரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். சிவகுமார் சார் வருக வருக. மேடையில் இருக்கும் மேதைகளுக்கும் அரங்கிலே இருக்கும் ஆண்டோர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசன் கேமரா கண்டுபிடிச்சார். பிரான்ஸ் லூமியர் சகோதரர்கள் அது மூலமாக படம் எடுத்தாங்க. 1895 அவர் மூலமாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் 1905 சாமிக்கண்ணு வின்சென்ட்டுங்கிறவர், எங்கூர்காரர் கோயம்புத்தூர்காரர், வெரைட்டி காலன் தியேட்டர்லாம் கட்டினவர், அவர் தான் முத முதல்ல திருச்சியில் இந்த படத்தை லைஃப் ஆஃப் ஜீசுங்கிற படத்தை முத முதல்ல காட்டுறாரு. திருச்சியில் மட்டும் காட்டல, இந்தியா பூரா வந்து படத்தை காட்டினார். இந்த படமெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாடகம்தான் இங்கே கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தது. நிறைய பேர் சங்கரதாஸ் சுவாமியை பற்றி சொன்னாங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் 64 நாடகம் எழுதியிருக்கிறார். 64 நாடகம் எழுதி 50 வருஷம் கொடிக்கட்டி பறந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் பிஏபிஎல் படித்த பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்தப்பில் வர்றாரு. சம்பந்த முதலியார் நடிகர்களுக்கு ஒரு கௌரவத்தை தேடி கொடுத்த ஒரு மனிதர். இந்த ஊமைப்பட காலம் அப்படிங்கிற காலத்தில், இந்த சினிமாவில் பரபரப்பாத காலத்தில் கொடிக்கட்டி பறந்த ரெண்டு பேர் எஸ்ஜி கிட்டப்பா அவர்களும் துணைவியராக இருந்த கேபி சுந்தராம்பாள் அம்மையாரும். இதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வந்து ஸ்டுடியோ முதலாளிகள் வராங்க. மெட்ராஸில் ஸ்டுடியோலாம் கட்டுறதுக்கு முன்னாடியே 1935 சேலத்தில் ஸ்டுடியோ கட்ட ஆரம்பித்து 37 முத முறை படம் எடுக்க ஆரம்பித்து 116 படம் எடுத்தவங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம். மெட்ராஸில் அவங்க ஆரம்பிக்கல, சொந்த ஸ்டுடியோ கட்டி 1935 ஸ்டுடியோ கட்டி 37 படம் எடுக்க ஆரம்பித்து 116 படம் எடுத்தவர் டிஆர் சுந்தரம் அவர்கள். ஏவிஎம் செட்டியார் கிட்டத்தட்ட அதே 1935 அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார், மூணு சூப்பர் ஃப்ளாப். வேற ஒருத்தர்னா ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். இவர் என்ன தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வரிசையாக படம் எடுத்து பூகைலாஸ் எடுக்கிறாரு, சீவிலி எடுக்கிறாரு, வரிசையாக படம் எடுத்து வாழ்க்கை எடுத்தார், பராசக்தித்தார், உயர்ந்த மந்திரி படம் எடுத்தார், எம்ஜிஆர் வச்சு அன்பே வாழ்த்தார், ஆலம்பரம் ஆயிட்டாங்க ஏவிஎம். அதுக்கப்புறம் பச்சைராஜா சொல்லியா, பச்சைராஜா வந்து 1940 அவங்க 40 ஆரியமாலா என்று பிஎஃப் சொன்னப்போ வச்சு ஒரு சூப்பர் கிட்ட படம், அவர் வச்சு சிவாஜி வந்து பின்னாடி பின்னார் திருவிளையாட்டில் 6 வேஷம். அந்த காலத்துலேயே அவங்க வந்து 6 ஜகதல படம் வந்து பிஎஃப் சொன்னப்போ வச்சு அவங்க பண்ணிட்டாங்க பச்சைராஜா ஸ்டுடியோவில். அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ 1940 ஸ்டுடியோ ஆரம்பித்து மதன காமராஜன் முதல் படம். நீங்கள் கற்பனை பண்ண முடியாது, 1948 சந்தில்லகா என்ற படத்தை வந்து 40 லட்சம் ரூபாயில் எடுத்து தமிழ் இந்தியில் ரெண்டுலேயும் எடுத்து இந்திய அளவில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பம்பாயில் ஒரு கட் அவுட் வச்சார். 60 டிஆர் ராஜகுமாரி முகம் மட்டும், 60 முகம் மட்டும் அந்த படத்தை வரைஞ்ச கட் அவுட்டை வரைஞ்சவர் என் வாத்தியார் கே மாதவன் பேர். அந்த அம்மா வந்து கட் அவுட் 60 நினச்சி பாருங்க, இந்த ஹால்லேருந்து இந்த ஹால்லேருந்து வெறும் தலை மட்டும் அந்த படம் வரைஞ்சிருக்கும் போது இந்த மாடு ஊற்று போய் ஃபோட்டோ எடுக்க போய் ஃபோட்டோ எடுக்க போனோம்னா இந்த காது, காதில் வந்து கம்மல், கம்மல் கீழே லோலாக் தொங்கிட்டு இருக்கு, லோலாக்கில் கல்லுகள் வரிசையாக இருக்குது, அந்த ஒரு கல் கூட மாதவன் நிற்கிறாரு. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த கல் சைஸ் என்ன, அப்புறம் லோலாக்கு, அதுக்கப்புறம் கம்மல், காது, இப்படி வரைஞ்சாள். அந்த கட்டை விட்டங்க வச்ச உடனே
அந்த ஜூன் மாதம் மழையில் வந்து பெரிய கட் அவுட் அந்த இடத்துல பேய் காற்று அடிச்ச உடனே மொத்தமாக கட் அவுட் கீழே விழுந்து ஒரு 10 கார் டேமேஜ் ஆகி போச்சு. அதனால் முராஜி தேசாயி தான் அவர் வந்து அப்போ இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இனிமேல் எந்த பயிலும் கட் அவுட் வைக்கணும் உத்தரவு போட்டார். அப்படி கட் அவுட் வச்சு எஸ் எஸ் வாசன் அவர்கள். அதே மாதிரி 1948 ஆரம்பித்து 53 ஔவையார் படம் எடுத்தார். ஔவையார் படம் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள், கேபி சுந்தரால் மாதிரி 4 லட்சம் ரூபா கொடுத்து படம் எடுத்தவர். இந்திய அளவில் சிசிபி சவுத் இந்தியாவில் சிசிபி மாதிரி பேங்குமாறு எஸ் எஸ் வாசன் அவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் வரலாறு பூரா இந்த இளைஞன் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறான். அசாத்தியமான புத்தகம் அது. அது நீ இப்போ நான் வந்து அவருக்கு பாத்தியமாக சொல்லிட்டு போன மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் சொன்னோம்னா என்ன விடிஞ்சு போகும், நீ உட்காந்துருக்க முடியாது. அதனால் ஒரு மூணு கேரக்டர் பற்றி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மூணு கேரக்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புஸ்தகம் வந்து நான் வந்து உள்ளே பரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 புத்தகங்கள்லேருந்து தொகுப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக கட்டுரைகள் ஒரு 25 எடுத்துருக்காரு. இன்டர்நெட் கூட எடுத்துருக்காரு. எடுத்து மொத்தம் 82 குறிப்புகளை வச்சு 4 நிமிஷம் தூங்காமல் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த அம்மையாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்துக்க தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நல்லா ஞாபகம் ஒரு 20 வருஷம் முன்னாடியே பெரிய டைரக்டராக வந்துக்கணும்னு எங்கேயோ கோட்டை விட்டுட்டான். இந்த வருஷம் வந்துடுவான், 2020 ஒரு டைரக்டராக வந்துடுவான். புஷமெல்லாம் அப்புறம் எழுதிட்டோம், அதை அவர் பண்ணிட்டோம். ஒரு மகத்தான ஒரு படைப்பு வந்து நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதை மூணு பேரை பற்றி நம்ம சொல்லலான்னு நினைக்கிறேன் நான். அதாவது அந்த ஹீரோ வந்து வெறும் 14 படம் தான் எடுத்துக்காங்க. எம்கே தியாகராஜ பாதர் வெறும் 14 படம் தான் நடிச்சிருக்காரு லைஃப்பில். மொத்தம் நடிச்சு 14 படம். ஒரு படம் ஹரிதாஸ்னு பேர், ஒரு தீபாவளிக்கு ஆரம்பிக்குது, அடுத்த தீபாவளி, மூணாவது தீபாவளி, மூணு தீபாவளி சந்தித்து ஒரு படம் இதுவரைக்கும் உலகத்தை யாருக்குன்னு நடிச்சிடல. அந்த படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தங்க பிளேட்டு, நான் நிறையா பேர் விசாரிச்சுப்பேன், தங்க பிளேட்டு சாப்பிடுவார், தங்க டம்ளர் வச்சுக்குவார். இப்போ நக்கீரன் கோபால் வந்தால் நக்கீரன் கோபாலுக்கு தங்க பிளேட்டு டம்ளர் வைப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அந்த மனிதன் வந்து திருச்சியில் பிறக்கிறான். அவங்க அப்பா வந்து பொன் வேலை செய்யக்கூடிய ஆசாமி, படிப்பு சரியாக வரல, நல்லா சுவரம் குரல் வளம் இருந்துக்குது. எஃப்ஜி நடை செய்யணும் அவர் நாடகம்லாம் போடக்கூடிய ரயில்வே அதிகாரி, அவர் நாடகக்குழு போய் செய்கிறாரு. இதுக்கப்புறம் மதுரை வீரன் படம் எடுத்த லேனா செட்டியார், நல்லா ஞாபகம், மதுரை வீரன் படம் எடுத்த லேனா செட்டியார் 50 நாடகத்துக்கு புக் பண்ணுறாரு. தியாகராஜ பாதர் 50 நாடகத்துக்கு புக் பண்ணி ஒரு நாடகத்துக்கு 50 ரூபா கணக்கு போட்டு 50 நாடகத்துக்கு நாடகம் 50 முடிஞ்ச உடனே ஒரு ஃபோர்டு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணுறார். இவருக்கு வந்து ஒரு ஃபோர்டு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் 1934 பவளக்குடி என்று படம் முதல்ல நடிக்கிறார். 1934 தியாகராஜ் நடிச்சு பவளக்குடி. கற்பனை பண்ண முடியாது. தங்க பிள்ளைட்டு சாப்பிட்டவனுக்கு சம்பளம் வந்து 700 ரூபா, 750 ரூபா தியாகராஜ பாக சம்பளம். கதாநாயகி கிடைக்க மாட்டாங்க, அதனால் கதாநாயகிக்கு 1000 ரூபா, டாக்டர் பண்ண கேஸ் ஒரு மணிக்கு வெறும் 500 ரூபா. இப்படி வச்சு 55 பாடலோடு எடுத்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சிந்தாமணி எடுக்கிறாரு, அம்பிகாவதி படம் எடுக்கிறாரு, சிவகவின் படம் எடுக்கிறாரு, சொந்த படம் திருநீர் கண்ட எல்லா படமே சூப்பர் ஹிட்டு. வெள்ளக்கார நாட்டு ஆண்டிருக்கு டைம் 1935 to 1949 செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஆர்தர் ஹோப்னு ஒரு கவர்னர் வந்து யுத்த நிதிக்கு ஏதாவது நாடகம் போடக்கூடியா அப்படின்னு தேவர்கள் கேட்குறான். இவர் நாடகம் போட்டுறாரு, லட்சக்கணக்கில் பணம் சேருது. முடிஞ்சதே யுத்தம் கிட்ட முடிவு போகும்போது உனக்கு என்னையா வேணும்னு கேட்டாங்க. சிரிச்சார் பாவது, என்னையா கொடுப்பேன் அப்படின்னு கேட்டார். அவர் நேராக கோல்டன் ராக் பொன் பலம் மேலே ஏறி நின்று, இதா இந்த ஏரியாவில் எத்தனை ஏக்கர் இருக்குதோ அதை பூரா நீ எடுத்துக்கண்ணா, என்னையா சொல்கிற நீ அப்படின்னா, ஒரு 250 ஏக்கர் எடுத்துக்கணா, என் நாட்டை நீ பிடிச்சிட்டு எனக்கு நீ பங்கு கொடுக்குறியா, நாட்டை குடியா, உங்களோட இடம் வேணான்ட்டான். இன்று திருவரம்பூர் என்று அந்த இடம் ஒரு ஊராகிவிட்டது. அதுக்கப்புறம் காரைக்குடி நல்ல ஞாபகத்துக்கு, வெள்ளக்கார காலத்தில் காரைக்குடியில் ரயில் நிற்காது, நல்ல ஞாபகத்துக்கு காரைக்குடியில் ரயில் நிற்காது. ஆனால் தியாகராஜ பாகவதர் ஏற்றி கொண்டு போவதற்காகவே காரைக்குடியில் ரயில் நின்றது. கற்பனை வைப்பாருங்க, ஒரு சிங்கிள் மந்த் ஏற்றிட்டு போகிறதுக்கு ரயில் நின்று கூட்டி போகிறாங்க வெள்ளக்கார காலத்தில். அப்போ கொச்சியிலிருந்து புறப்பட்டு வராரு மெட்ராஸுக்கு. எப்படியோ ஈரோடு மக்களுக்கு இந்த ரயிலில் வந்து பாபரம் தெரிஞ்சோன்னா, ஈரோடு பிளாட்ஃபார்ம் மொத்தம் 1000 பேர், ரயில்வே ட்ராக்குள்ளே வந்து 1000 பேர் பாபரை பார்க்காம போக முடியும் நிற்க சொல்லி, வேறு வழி இல்லாமல் பாபர் இறங்கி வந்து, அதாவது பொண்ணுக்கு இல்லையா, பொண்ணை வந்து புடம் போட்டால் அந்த அடுப்புகளை வச்சு கொதிச்சு அது எப்படி இருக்குது, பொண்ணே சிவப்பாக இருக்குது, கலராக இருக்கும், அது எப்படி அப்படி பல பல பலப்பன் இருப்பான் அந்த மனுஷன். அவன் வெளிநாட்டிலேருந்து பன்னீர்லாம் குளிப்பான். ராஜஸ்தான் ஜபாதை வந்திருக்கு, ஜபாதை போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் 3 நாளைக்கு வாசனை இருக்குமாம்மா, அப்படிப்பட்ட ஆள் பிடிக்கிறாங்க. இது வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திருச்சியிலேருந்து இவர் மெட்ராஸுக்கு வரான்னு தெரிஞ்சோடனே, திருச்சியிலேருந்து புறப்பட்டு வரான்னு சொன்ன உடனே எக்மோர் ஸ்டேஷனில் மொத்த எக்மோர் ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு 10 ரூபா, நல்ல ஞாபகத்துக்கு வெறும் 10 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, இப்போ 10 பைசா. இப்போ என்ன ஆயிடுச்சு, வராது தெரிஞ்ச உடனே அந்த சுற்று வராது எல்லா டிக்கெட்டு வாங்கி 1000 ரூபாய், 10 பைசானா 1000 ரூபாய் டிக்கெட் விற்றுக்கணும் கணக்கு போட்டு பாருங்கள். பார்த்து போய் ஸ்டேஷன் மாஸ்டர் பயந்து போய் கமிஷனர் போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, தியாகராஜபா வரான்னு சொல்லி. அப்புறம் தியாகராஜபா வரும்போது அந்த போலீஸ் பாதுகாப்போட இதை பண்ணி இப்படி காப்பாற்றி உள்ள அனுப்புகிறாங்க. இந்த மனிதன் 1941 அசோக் குமார் என்று ஒரு படம் நடிக்கின்றான். அசோக்குமார் சூப்பர் டப்பு கேட்டு
எம்ஜிஆர் அவர்கள் நம்ம வாத்தியார், பாகிராஜுக்கு வாத்தியார். அந்த எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்து வாட்டாக்ஸோட ஒரு வீட்டில் இருக்கிறாரு. ரெண்டு ரிப்பா, ரெண்டு உள்ள பனியன்னு, உள்ளாடை லுங்கி மூணையும் இவரே நைட்டில் துவைச்சு போட்டுட்டு காலையில் வந்து சுடுகறியை போட்டு இசிறி போட்டுட்டு நடந்து நியூட்ரோ ஷூட்டுக்கு போகிறாரு சான்ஸ் கேட்கறதுக்கு. 1941 பாகவதர் பார்க்குறாரு, என்ன மாதிரியே பையன் சேவை பார்க்குறான், ஆனால் பாடக்கூடிய வசதி தான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாரு. என்ன வேஷம் தெரியுமா? அசோக்குமார் படத்தில் அந்த ராஜா வந்து இந்த கதாநாயகனோட கண்ணை நோண்டுறது, குத்திட்டி வச்சு கொதிக்க சூடு பண்ண ஊட்டி வச்சு கண்ணை நோண்டக்கூடிய விஷயத்தை எம்ஜிஆர் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் உற்சாகத்தனமாக என்னம்னார், நாம் பண்ணால் தப்பாக போகணும்னு ஒரு அசிஸ்டண்ட் வச்சு, டே நீ பண்ணுறான், ராஜா உத்தரவு போட்டார், மன்னிக்கணும், வேறு வழியில்லாம் சொல்லி இவர் அதை செய்யாமல் இன்னொரு அசிஸ்டண்ட் வச்சு பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணான். இங்கே பிருந்தாவனம் மயிலாப்பூரில் பிருந்தாவனத்தை குடியிருக்கிறார், பிருந்தாவனம் குடியிருக்கிறாங்க. அங்கேருந்து நியூட்ரோ ஷூ காலையில் போகிறார். சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும்ல, ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவன் தான், இதில் நீங்கள் வச்சுட்ட பேர் அந்த ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு. மூர்மாட்டு பயிரில் போகும்போது கூடைகளில் வந்து விதவை பெண்கள் அந்த வேலைக்காரர்கள் கூடைகளை வந்து இட்லி சுட்டு வச்சுருக்காங்க. இவர் புறப்பட்டு போகும்போது விடிய வரைக்கும் நியூட்ரோஷன் வாசலில் ரசிகர் காத்துட்ருக்கான். ஒரு நாலு கூடையிலேருந்து இந்த மொத்த இட்லியை வாங்கி வண்டியில் வச்சுட்டு போய் அந்த ஹியூனிக்கிற பார்த்து 200 பேருக்கு கையால் தையலை கொடுத்து இவர் எல்லாம் பரிமாறி சாப்பிட வச்சுட்டு ஷூவுக்கு போவான். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் 90 அம்மா ஆசைப்படாததுக்காக 90 கிரவுண்டில் ஒரு, அதாவது கணக்கு போட்டு பார்த்தா 5 ஏக்கர் வருது, 5 ஏக்கரில் ஒரு வீடு கட்டுறாரு. 5 ஏக்கர் ஒரு வீடு கட்டி கொண்டாடுறாரு. இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதனை காலம் சரி செய்து 1944 லட்சுமியானந்தன் கொலை வழக்கு வந்தபோது பாகவதர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் பச்சைதாதா ஸ்ரீராம் நாயுடு 3 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். எல்லா சொத்தையும் நிற்கிறாங்க. வித்து கேஸ் நடக்குது. நம்ம சுப்ரீம் கோர்ட் இங்கே இருக்கிற நம்ம இல்லை, சுப்ரீம் கோர்ட் நாங்கள் பிரிவி கவுன்சில் லண்டன் இருக்குது கூட்டு, அந்த கேஸு லண்டனில் கேஸ் நடக்குது. அதுக்காக எல்லா சொத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு வழியாக வந்து 2 வருடம் 2 மாதம் 13 நாள் ஜெயிலில் இருந்துட்டு 2 பேர் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் அதே குரல் இருக்குது, அதே அழகு இருக்குது. சொந்த படம் ராஜா பக்தின் ஒரு படம் எடுக்கிறாரு, புது வாழ்வு படம் எடுக்கிறாரு, ஒரு படம் ஓடவில்லை. அவ்வளோதான் வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் திருச்சியிலேருந்து வண்டி ஏறாரு, தேர்ட் கிளாஸ் ஏறி உட்கார்ந்த உடனே அப்படியே பார்த்தா ஒரு பவானி பட்சீட்டில் சுற்றி வச்சுருக்காரு, ஒரு தகர பட்சி இருக்குது, அதை வச்சுட்டு மக்களில் தியாகராஜ பாகவதர் கிரேட் மேன் கருப்பண்ணாடி போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படியே கூனி குழி உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு பையன் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, டேய் பாகவதரா மண்டிக்குள்ளானா, அப்படியே குனிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரயில் கிளம்பிடுச்சு. அப்படியெல்லாம் வந்த மனிதன் ஜென்ரல் ஆஸ்பத்திரியை சேர்த்து போன போது 110 ரூபாய் கொடுத்து அந்த பாடி எடுப்புக்கு பரவில்லை. புகழை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எம்ஏ வேணுத்தர் வந்து சேலம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாடி எடுத்துகிட்டு போய் திருச்சியில் அடக்கம் பண்ணாங்க. இப்படி வாழ்ந்து மறைந்தவரும் தியாகராஜா பாகவதர். அடுத்த ஆள் நம்மால் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள். நேற்று காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது கலைவாணம் அரங்க வழியாக வந்துருந்தேன், கலைவாணம் அரங்கம் வழியாக வந்துருந்தேன். எப்படிப்பட்ட மனுஷன் இந்த மனுஷன் வந்து 12 வயசில் பள்ளிக்கூடம் நிறுத்திட்டாங்க சார். பலச கடையில் பொட்டலை முடிச்சு கொடுத்தா 5 ரூபா மாதத்துக்கு. அப்புறம் நாடகமில் சோடா விற்கிறாரு, நாடகமில் சோடா வச்சுட்டு டிகேஎஸ் சண்முகம் நாடகமில் 14 ஆண்டுகள் நாடகம் நடிக்கிறாரு, 21 வருஷம் சினிமா நடிக்கிறாரு, 124 படம். 49 வயசில் அந்த மனிதனும் பாகவதர் போல இவர் 49 வயசு செத்து போகிறார், அவர் 49 வயசு செத்து போகிறாரு. 1957 August 30th நான் அதுக்கு அடுத்த வருஷம் தான் மெட்ராஸ் வந்தேன். நம்ப மாட்டேங்க, சென்னை அது போல கூட்டத்தை அதுக்கு முன்னாடி சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணா வர்றாரு, காமராஜர் வர்றாரு, எம்ஜிஆர் வராங்க. ஆனால் முதல் 1957 சென்னையில் எங்கும் தெருவே கிடையாது. சன் தியேட்டர் எனக்கு, நான் வந்து மோகனாஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து அந்த கேமராமேன் பதிபத் கேமராமேன் விட்டர்லான் பேர், அவர் தான் டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு. எல்ஐசி பில்டிங் மாடி இருந்து அப்படி பேன் பண்ணி காட்டுறாங்க. தூரத்தில் ஜூம் பண்ணால் சன் தியேட்டர் ஏமி ஷூவுக்கு பின்னாடி அங்கேருந்து க்ரௌடு வந்துருக்கு. அப்படியே பேமெண்ட் வெறும் க்ரௌடு வருது வந்துட்டுருக்கு. 1000 லைட்ஸ் வருது, அதாவது ஸ்பென்சர் வருது இந்த பக்கம் வந்தாச்சு, காய்தி மேலே காலேஜ் வருது, கிக்கிங் பார்த்தோம் க்ரௌடு, எல்ஐசி தாண்டு அப்படியே போகுது, மவுண்ட் ரோட் ரவுண்டான பீச் வரைக்கும் க்ரௌடு. அந்த மாதிரி க்ரௌடு என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை. அப்படி போடுற மனிதன் நடிகனுக்கு உலகத்தில் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. நல்லா உலகத்தில் நடிகர்களிலே நகைச்சுவை நடிகர் 2 பேருக்கு உலகத்தில் செலவு வச்சுருக்காங்க. ஒன்று அங்கே சார்லி சாப்ளின், 2வது என்எஸ்கே. 2 பேருக்கு தான் செலவழிச்சிருக்காங்க. இந்த மனிதன் 1936 சதிலீலாவதியின் ரோல் படத்தை நடிக்கிறார். அது வந்து எம்கே ராவோட அப்பா கந்தசாமி முதலியார் அவர் தான் படத்தை எடுக்கிறார். தன்னுடைய பையனை ஹீரோவை படம் எடுத்துருக்காரு. முதல்ல எம்ஜிஆர் நடிக்கிறார் இந்த படத்தை. அந்த சதிலீலாவ படத்தை டைரக்ட் பண்ணாலும் எலிசார் டங்கன். எலிசார் டங்கன்
இந்த என்எஸ்கே பார்த்தோன்னே பயங்கரமாக காமெடி பண்ணுறானேன்னு சீன் நீ பண்ணியா சொல்லி பண்ண சொல்லி பார்த்து இந்த படத்தை பொறுத்தவரை முதல் படத்துலேயே இந்த படத்துக்கு வேண்டிய காட்சியும் வசனத்தையும் நீயே எழுதிக்க முத படத்தில் அப்படி ஆரம்பித்து கலைவாணர் இல்லாத படமே இல்லை நல்ல ஞாபகம் 1936, 1937, 1938, 1939, 1940 கலைவாணர் இல்லாத படங்களே கிடையாது. மெட்ராஸ்லேருந்து காரில் புறப்படுவார், நேராக சேலம் போவார், மாடர்ன் தியேட்டரில் அந்த படத்துக்கு வேலை செய்வார், அதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் போவார், சென்ட்ரல் ஸ்டுடியோ பட்சிதா ஸ்டுடியோ ஷூட்டிங் பண்ணி போகிற, நேராக மெட்ராஸ் வருவார், நியூட்டோன் ஸ்டுடியோ நெப்டின் ஸ்டுடியோ ரெண்டு ஸ்டுடியோ மொத்தமாக 8000 படத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. படத்தை போட்டுக்காட்டி என்னப்பா நீ பார்த்துக்கினா என்எஸ்கே உட்காந்து படத்தை பார்ப்பார். இவங்க யூனிட் ஆளுகள் இருக்கிறாங்க, காளியன் ரத்னம், புளிமூட்டை ராமசாமி, சிஎஸ் பாண்டியன், மதுரம் இவர் நாவில் ஒரு இதை யூனிட் உங்களுக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ ரிப்பேர் பண்ணுற பேராமா படத்தை 8000 போட்டு பார்த்துட்டு இது ஒரு ஐடியா இப்படி தான் இந்த தாட் அப்படின்னு கொடுத்து முடிவு பண்ணி ஒரு 4 ஷூட் பண்ணி ஒரு படத்துக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலையை கனசிக்க பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மனிதன் பாருங்கள், அந்த காலத்தில் வந்து சோடா கடையை ஊற்றிட்டு பையன் என்ன சொல்கிறான், ரோட்டில் வந்து என்எஸ்கே போயிட்டு பாரு ஒரு படத்தில், வீட்டு திண்ணையில் வந்து ஒரு அண்டாவில் தண்ணி இருக்கும், பக்கத்தில் 3 சொம்பு இருக்கும், அந்த வீட்டுக்காரன் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து காரை அலம்பிட்டு இருப்பான், 2 சொம்பு சும்மா இருக்குது, இந்த அப்படியே நேராக போன என்எஸ்கே அப்படி திரும்பி போய் கேனம்மா இப்போ போயிட்டு ஒரு சொம்பு நடந்து போட்டு டே திருட திருட திருடம் பாரு ஓடுறான் கூட ஓடுற அப்படின்னு நான் ஓடி நடந்தானே போயிருக்கேன், ஏய் திருட்டு போல சொம்ப தூக்கிட்டு போய் கதவரை பேசிடுறேன், என் திருடம் திருடங்கிறேன் நான் இப்போ இது பண்ணி எவன் திருடம் தெரியுமா, தேவைக்கு மேலே எவன் வச்சுருக்கானோ அவன் தான் திருடன். இந்த பாரு ஒரு அண்டா இருக்குது, பக்கத்தில் 3 சொம்பு இருக்குது, உனக்கு அண்டாவுக்கு 1 சொம்பு போகுது, 2 சொம்பு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஒன்றைத்தானே எடுத்துகிட்டு போனேன், ஏய் எப்படி சத்தம் போட இருந்தால் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ தேவைக்கு மேலே எவன் வச்சு அவன் திருடன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள்லாம் புராண கதையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, குசியாலனுக்கு வந்து 27 குழந்தைங்க அப்படின்னு, நம்மளும் படிச்சுக்க நானும் நடிச்சு அந்த வேஷமாக நடிச்சிருக்கிறேன், 27 குழந்தைங்க இருந்து வறுமையில் வாடுனான்னு சொல்லி சொல்லும்போது அந்த காலத்தை எடுத்துக்கான் சார் அந்த மனுஷன், 27 குழந்தைங்கன்னா கடைசி குழந்தைக்கு வயசு 1, இப்போ முதல் குழந்தைக்கு வயசு 20, 27 அப்படியே வருஷம் கட்டினா முதல் ஒரு 6 குழந்தை கடிச்சிட்டா மிச்சம் 20 குழந்தை 20 வயசு தாண்டியாச்சு, எருமாடு மாதிரி இருக்கும் இல்லாமல் அந்த எருமாடு வச்சு வேலைக்கு அனுப்பிக்கலாம்ல, அந்த அந்த குழந்தை வேலைக்கு வந்தால் இப்போ இந்த பஞ்சம் வந்திருக்குமா, இந்த மாதிரி தாட்டு சொல்கிறான் அந்த மனுஷன். இதெல்லாம் அவர் படங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கோயில்கிட்ட போனால் ஒரு கூத்தாடி போய் காளி கோயில் முன்னாடிட்டு காளியாத்தா காளியாத்தா இன்றைக்கி மழை வந்துடக்கூடாது, மழை வந்துச்சுன்னா என் புழை பிணக்கான்னு கூத்தாடி சொல்கிறான். உடனே பின்னாடி விவசாயி போய் தாயே 1 மாதமாக மழை வரல, நீ மழை வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும்னு இவன் வேடிக்கிறான். இப்போ சாமி யாருக்கிட்ட போய் யாருக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படிலாம் சிந்தனை பண்ணி ஒரு படம் பண்ணுறார். இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டு 1939 தச்ச இயக்கம்னு படத்துக்கு பேர், கல்கட்டாவில் ஷூட்டிங். அப்போல்லாம் என்எஸ்கே வந்து எல்லா நடிகருக்குமே அவன் தான் ஆசான் அவன் தலைவர் மாதிரி, இங்கே புறப்பட்டு போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறது 1939 எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 20-21 வயசு தான், சின்ன பையன் எம்ஜிஆருக்கு கூட வராரு. நம்ம யாருக்குமே வந்து இப்போ முன்னாடி கதாநாயகி 3 பேர் போகும்போது நம்ம ஆண்மையை காட்டுவோம்ல, கல்கத்தா போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 அகலத்துக்கு வந்து சாக்கடைகள் இருக்குது, ட்ரைனேஜ் 6 அகலம் சாக்கடையாக தாண்டி போனோம்னா தூரத்தை போய் பாலத்து மேலே போகணும், எம்ஜிஆர் ஆண்மை காட்டணும்ல, பின்னாடி ஹீரோயின்ஸ் வராங்களே சல் அப்படி குதிச்சா குதிச்சு அந்த பக்கம் போயிட்டு ஐயோ அப்படின்னு ஹீரோயின்ஸ், அப்புறம் சல் இப்போ குதிச்சார், கொஞ்சம் தேர்ட் டைம் சல்னா சேர் பறந்து போச்சு, சேர் பறந்து போனோடனே எப்படி இப்படி பார்த்தாரு அசட் வழிக்குது, ஒரு சேர் பறந்துக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதையும் விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போய் நேராக போய் நைட்டு என்எஸ்கே போய் ஆசான ஆசானே செருப்பு பறந்து போச்சு, நமக்கு செருப்பு வாங்கணும்னு நான், ஏ மணி 8 ஆகி போச்சியா, மணி இனி போய் இங்கேயே செருப்பு வாங்க நாளைக்கு வாங்கிக்கலாம்ண்ணா, காலையில் எம்ஜிஆர் ஓடியாந்தார், ஆசான ஆசானே திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க இப்போ நம்ம கடைக்கு போக முடியாது, 7 மணிக்கு இவங்க செருப்பு கடை இருக்குன்னா செருப்பு நம்ம வாங்கிட்டேன் அப்படின்னாரு, எங்கே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பார்னு சொல்லி எடுத்தால் நேற்று எங்கே விட்டுட்டு வந்தாரோ அந்த செருப்பை கடையில் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆணி உள்ளே சுருக்கி ஆணி அடித்து பாலிஷ் போட்டு சுற்றி கொடுக்குறா சார். எப்படிப்பட்ட மனித மாதிரி ராமச்சந்திரா, நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலடா, எந்த பொருளுமே நீ முழுசாக யூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த சொல்கிறார். இதுக்கப்புறம் வந்து 1939-40 எம்ஆர் ராதா இழந்த காதல்னு ஒரு நாடகம் போடுறாரு, சூப்பர் ட்ராமா ஹிட் ஆகி போச்சு, ராதா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், இழந்த காதல் நாடகம் ஹிட் ஆகி போச்சு. இப்போது அதை வந்து என்எஸ்கே டைரக்ட் பண்ணி படம் எடுக்கிறாரு, படம் எடுக்கும்போது ஹீரோவான இப்போ எம்ஆர் ராதா தூக்கிட்டார், தூக்கணுன்னா ராதா குவந்துச்சு, ஏன்னா நான் நாடகத்தை ஹீரோவை பண்ணி பேர் வாங்கி கொடுத்தேன், என்னை தூக்கிட்டு நீ படம் எடுக்கியா சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டார், துப்பாக்கி எடுத்துட்டு என்எஸ்கே தேடி இருக்கிறாரு, எங்கடா என்எஸ்கே தூ சுட்டு தரலான்டா சொல்லிட்டு, அப்போ தேடி பிடிச்சி இந்த செய்தி கேள்வி பண்ணால் என்எஸ்கே நேராக ராதா வீட்டுக்கு போயிட்டு என்னடா என்ன சுடலான்னு ஆசைப்பட்டேன்மா, இதை வந்துட்டு சுடு, டே நீ பெரிய பெரிய ஆக்டரா, நான் சாதாரண ஆள்டா, நான் உன்னை வச்சு எப்படி டைரக்ட் பண்ணி ஷார்ட் கட்ஸ் சொல்கிறது, அதுக்கு பயந்துட்டான் நான் உன்னை போடல சுடனை சுடுறானார் அப்படி நெகிழ்ந்து போய்டானுங்க. இதுக்கப்புறம் அந்த மனிதன் 1941 நாகர்கோவில் சொந்த ஊர், நாகர்கோவில் சொந்த ஊரில் மனைவி பெயரால் மதுரை பவனம் கட்டுறாரு, திருச்சி வந்து மதுரம் சொந்த ஊர், மதுரத்தை கிருஷ்ண பவனம்,
பொண்டாட்டி ஊரில் கிருஷ்ணபவனும் தன்னூரில் மதுர பவனும் கட்டுறாரு. நீ தியாகராஜபாவை யாரும் கூப்பிட முடியாது. தியாகராஜபாவர் எம்எஸ் சுப்பிரமணியம் நெருங்க முடியாது. திருவாடூர் ராஜதன்பிள்ளை நாதசோழன் மூணு பேருமே தமிழ்நாடு நெருங்க முடியாத மூணு பேர் வச்சு அங்கே விழாவில் திறப்புலாம் நடத்துகிறாரு. அந்த மாதிரி நடந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வடக்கம் போல் லட்சுமிநாதன் கொலை வழக்கு மாட்டினார். கடைசியில் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் பதிமூணு நாள் போயிட்டுருக்குது. செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வித்தாச்சு. வேறு வழியில்ன்ட்டு பைத்தியக்காரன் ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தை படம் எடுத்தால் கொஞ்சம் சபரிமலை சொல்லிட்டு பாதி படம் எடுத்தாச்சு. டிஏ மதுரத்துக்கு எம்ஜிஆர் ஜோடி ஞாபகம். டிஏ மதுரத்துக்கு எம்ஜிஆர் ஜோடி ஷூட் பண்ணியாச்சு. பாதி வந்தாச்சு. இப்போ எம்ஜிஆர் ரிலீஸ் கலைவாணி ரிலீஸ் ஆகி வந்துட்டார். வந்தோடனே படம் முடிக்க போகிறோம், கலைவாணி வந்துட்டார், அவர் சேர்த்தப்படலாம்ட்டு டிஏ மதுரத்துக்கு டபுள் டோல் பண்ணி அதில் கலைவாணி சேர்த்து வச்சு படம் எடுத்தால் படம் ஹிட் ஆகி போச்சு. இப்போ இப்படியா அந்த படம் ஒடிச்சு. அதுக்கப்புறம் 1950-51 கலைவாணர்கள் தியாகராஜபாவருக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் லைஃப் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இவர் அதுக்கப்புறம் தான் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். கலைவாணர் வந்து அதுக்கப்புறம் பாப்புலர் ஆகிட்டார். அப்புறம் மணமகள் பணம் அப்படி ரெண்டு படத்தை அவர் சொந்தமாக டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ மந்திரி மாதிரி படம் பிச்சில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கலைஞனோட பையன் நல்லா டைரக்டர் தான் கூப்பிட்டு, ஐயோ மூணா காணா நீ இந்த படத்துக்கு வசனம் எழுதியா அப்படின்னாங்க. சரிங்க ஐயா எழுதுறேன் அப்படின்னாரு. உனக்கு என்ன சம்பளம் வேணும்னாங்க. நீ எனக்கு கொடுக்குறத வாங்கிக்கண்ணா. நிஜமாக வாங்கிப்பியா? நிஜமாக வாங்கிப்பண்ணா. ஒரு பேப்பர் எடுத்து 0000 நாலு ஜீரோ போட்டு கடைசியில் இது ஒரு சம்மதமாண்ணா சம்மதம்னா. ஏய் ஒன்று எந்த பக்கம் போட அப்படின்னாரு. நீ எங்கே வேணால் போட அப்படின்னாரு. போட்டுருவேன் போடுங்க நாங்கள் 0000 போட்டு கடைசி கடைசியாக ஒன்று போட்டார். இந்தாண்டு கொடுத்தாரு. கலைஞர் வாங்கி திருப்பி காட்டுறாரு. 10,000 டே கில்லாடி ஆடுறானாரு. பேப்பர் திருப்பி கேட்டால் 10,000 கில்லாடி ஆடுறா நீ அப்படின்னாரு. உடம்பு சரியில்லாமல் கலைஞர் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போல்லாம் நடிகர் சீட் ஆடுவாங்க. சீட் ஆளுக்கு ஆளுக்கு 1000 ரூபா கையில் இருக்குது. கலைஞர்கிட்ட அவர் எப்போ கையில் காசு வச்சு மாட்டார். வெறும் 100 ரூபா தான் இருக்குது. தூங்கிட்டு இருக்க ஜுரத்தில் தூங்கிட்டு இருக்க கலைஞர் கூடயோ எழுந்திரியா சீட் ஆடலான்னா இல்லைங்க எனக்கு கையிலையும் காசு இல்லை ஜுரமாக நீ வா நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு 5 பேர் சீட் ஆளுக்கு 1000 ரூபா வச்சுருக்காங்க. சீட் ஆடினா எல்லோரும் தோற்று போயிட்டாங்க. கலைஞருக்கு வந்து 5000 ரூபா வந்துருச்சு. கூட அந்த காசை கூட அந்த அந்த 5000 ரூபா வாங்கி மேற்கொண்டு காசு போட்டு கலைஞருக்கு ஒரு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணார். இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் வந்து கோயம்புத்தூர் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. இன்கம் டேக்ஸ் ரெய்டு ரெய்டில் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தா தானம் 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 5000 தானம் 7500 தானம் 3000 முடி. உடனே மேனேஜர் கூப்பிட்டு என்ன பொருளாக விடுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு தானம் தான் எழுதி வச்சுட்டுன்னா நான் நம்பிட்டு போனோமா அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கேட்டார். ஐயா எங்கள் ஐயா வந்து யாருக்கு தானம் பண்ணாலும் அதை பற்றி எழுத மாட்டாங்க, பேர் எழுத மாட்டாங்கண்ணா. இதுதானே வேணாம் சென்ட்ரல் ஸ்டுடியோ ஐயா ஷூட்டிங் இருக்கிறாரு, நீங்கள் வேணால் போய் பாருங்கன்னாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சும்மா சாதாரண கதை சட்டை போட்டு கீழே மஞ்சள் போய் எடுத்துகிட்டு நேராக ஸ்டுடியோக்கு போனார். யார் போனால் நான் பக்கத்தில் தொண்டாமுத்துருங்க, இந்த மாதம்பட்டி சிவகுமார் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி பண்ண சொன்னார், லண்டனில் போய் மாட்டிட்டாரு, இன்னும் ஒரு வாரத்தை கல்யாணம் இருக்குது, என்ன பண்ண தெரியல, நீங்கள் வந்துக்கான்னு வந்தேன்னா அடா பைத்தியக்காரா ரெய்டு பண்ணிட்டு இருக்காருங்க. யார் எடுத்து சொல்கிறாரு? ரெய்டு போட ஆஃபீஸ்கிட்ட சொல்கிறாரு. அவர் தான் மாறு வேஷம் இருக்காரு. ரெய்டு ஆஃபீஸ் நடந்துருக்குது. அவன் ரெய்டு பண்ணி போவான், 7 மணிக்கு போயிடுவான், அப்புறமா பார்த்தாரன் ரெய்டு பண்ண ஆஃபீஸுக்கு போய் பணம் தரேன் சொன்ன ஒரு மனுஷன். அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன் அந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு, கடன் அடைக்கவே முடியல. கடைசியில் சிவாஜி கணேசன் வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு. ஒரு சண்முகம் மோதயத்தில் ஒரு வீட்டை விற்க போகிறாரு. என்ன விலைன்னு ஒரு சேட்டு வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் சொல்கிறான். ஒரு சேட்டு கடன் நிறையா இருக்குது, 60,000 ரூபாய் சேட்டு வாங்கிக்கிறேன் சொல்கிறான். நான் வாழ்ந்த வீட்டை ஒரு சேட்டு கொடுக்குறதா, நம்ம சாதிக்கார பயலை எவனாச்சும் கொடுத்தா பெட்டரேன்னு சொல்லும்போது கணேஷு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குண்ணா, ஆனால் எங்கிட்ட 40 ரூபாய்க்கு பரவாயில்ல வேணாம் சொல்லிட்டு கடன் இருந்தாலும் பரவாயில்லை வெறும் 40,000 ரூபாய் கொடுத்து சிவாஜிக்கு சண்முகம் திரு வீட்டை கொடுத்தார். அந்த வீடு தான் 1958 நான் போய் சிவாஜியை பார்த்தேன். அப்படிலாம் வாழ்ந்தார். முடிஞ்சது, உடம்பு கெட்டு போச்சு, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், இந்த டிகேஸ் நாடா கொடுக்கல நீங்கள் நானும் ஒன்றா அடித்தோனே என்ன விஷயம்னா 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுனாரு. அப்படி இப்படி பார்த்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருனா கையில் காசுன்னு சொன்னோன்னே கீதாக்கவே ஹோட்டலில் வந்து சாப்பாடு டிக்கெட் ஃபுல் வாங்கிட்டார், 30 டிக்கெட் வாங்கிட்டார். யாராவது வந்தாங்கன்னா என்னையா என்னை பார்க்க வந்தியா இந்த சும்மா போடா இருந்தாலும் ஒரு டிக்கெட் கழித்து போய் சாப்பிட்டு போம்பார், கற்பனை பண்ணி பாருங்கள். வெறும் ஆள் போகக்கூடாதுன்னு 30 டிக்கெட்டை வாங்கி வச்சு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து போய் சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவார். இப்போ அந்த டிக்கெட் நீந்து போச்சு. இப்போ கடைசியாக வர்றான், அவன் சொல்கிறான் அண்ணன் நம்ம நாடகம் ஒன்றா நடிச்சோம் 3 நாள் சாப்பிட்டுனா. பார்த்தாரு ஒரு வெள்ளி கூஜா இருந்தது. அந்த கூஜா எடுத்து இந்த எடுத்துகிட்டு போ கொடுத்தாரு. கொடுத்துட்டு போனால் யோசனை பண்ணி பார்க்குறாரு, கையிலிருந்தது சாப்பாடு டிக்கெட் தீர்ந்து போச்சு, வெள்ளி கூஜா தீர்ந்து போச்சு, நாளைக்கு யாராவது வந்து இதாக கேட்டால் நம்மகிட்ட கொடுக்குறது ஒன்றுமே இல்லையா நினச்சார். அன்றைக்கு நைட் சேர்த்து போயிட்டார். அதனால தான் அவர் செலவு வச்சுருக்காங்க. திலீப்குமார், எஸ்எஸ் வாசன், கலைஞர், அண்ணா எல்லாம் வந்து அந்த செலவை செலவு போயிச்சாங்க. அதுக்கப்புறம் கேபி சுந்தரபாமையார் அம்மையார் பற்றி முன்னாடியே சொன்னாங்க, அது எங்கள் ஊர் அம்மா தான் அம்மா.
அந்த அம்மா வந்து 1908 பிறக்கிறாங்க. தாயார் கூடவே அங்கேருந்து குளித்தலேருந்து கரூருக்கு ரயிலில் போகும்போது பயங்கரமாக பாடு, பள்ளிக்கூடமே போகல, பயங்கரமாக பாடு. இந்த சாரியரத்தை கேட்டு எஃப்ஜி நடேசன் வடக்கு போல் அந்த நாடகம் நடத்தக்கூடிய அவர் கூட்டிகிட்டு போய் அவன் வேலு நாயர்னு எம்ஜிஆர் பிற்காலத்தை சேர்ந்த நாடகக்குழு, வேலு நாயர் நாடகக்குழுல சேர்த்து விடுறாங்க. சேர்த்துடனே இந்த அம்மா 1917 நாடகங்களில் நடிச்சிட்ருக்குறாங்க. அதுலேயே ராஜபாட்டு, ராஜபாட்னா ராஜா வேஷம், ஸ்ரீபாட்னா பொம்பளை வேஷம், அதுக்கப்புறம் வந்து பாலப்பாட்டுனா குழந்தை வேஷம், பாலப்பாட்டு ஸ்ரீபாட்டு ராஜபாட்டு மூணு வேஷம் ஒரே லேடி போடுவாங்க. இப்படிலாம் போட்டு பாப்பல் ராண்டுக்கு அப்புறமா வந்து 1926 சிலோன் போகிறாங்க. சிலோன் போனால் 10,000 பேர் மைக்கேல் என்னது, 10,000 பேர் கடைசி ஆள் கேட்கும் அப்படி வாய்ஸில் பாடுறாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என் எஸ்சி கிட்டப்பா போயிட்டார், போய் அவர் பாடிட்டு போயிருக்காரு, இந்த அம்மா இந்த ஆள் கூட போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரவுண்ட் இந்த அம்மா போகிறாங்க. 1927 ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பாடினாங்க மேடையில் சொர்க்கம். சொர்க்கம் அதாவது இந்த இந்த தம்பதி சத்தியமாக சேர்ந்து வாழணும்னு எல்லாருமே ஆசீர்வாதம் அளவுக்கு ஒரு சொர்க்கம். பிரச்சனை என்ன, அவர் ஐயர் கம்யூனிட்டி சேர்ந்தோம், இந்த அம்மா வேறு கம்யூனிட்டி, வேறு வழியில் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணமே கொஞ்ச நாள் கூடந்தாங்க, ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை வந்து 11 நாளில் சேர்த்து போச்சு. இந்த அம்மா கெஞ்சி கெஞ்சி லெட்டர் போட்டாங்க, இவர் சொந்த ஊர் செங்கோட்டைக்கு போனவர் திரும்ப வரவே இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார், பழக்கவங்கள் சரியில்லாமல் போச்சு. 6 ஆண்டு மொத்த வாழ்க்கையில் 3 ஆண்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்போ திரும்பி வரும்போது உடம்பு கெட்டு போச்சு, ரெண்டு பேர் கட்சியெல்லாம் கண்ணாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மொத்தம் 6 ஆண்டு வாழ்க்கையில் கடைசி 3 நாளில் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே அவர் சொன்ன காசிக்கு போய் சத்தியம் பண்ணிட்டாங்க, எந்த ஆணையும் தொட்டு நடிக்க மாதிரி சத்தியம் பண்ணிட்டு வெள்ளை கூட விபூதி வீட்டுக்குள்ளே முடங்கிட்டாங்க. அப்போ காமராஜர் கூட சத்தியமூர்த்தி போய் நீ மாபெரும் கலைஞர், நீ உன் வாழ்க்கை வேணா போடாது, கல்கத்தாவில் நம்ம ஹசன் தாஸ் ஒத்துருக்கிறான் அவன் படம் இருக்கிறானாமு சொல்லி கூட்டி வந்து நீ வந்து நந்தனார் படத்தை நீ நடிக்கிற அப்படின்னாங்க. நான் எந்த ஆலயம் தொட்டு நடிக்க மாட்டேன், நீ யாரையும் தொட்டு நடிக்க வேண்டாம், இது ஆம்பளை வேஷம், பொம்பளை ஆம்பளை வேஷம் கற்பனை படிப்பார், படத்தில் பொம்பளை ஆம்பளை வேஷம் போட்டு நடிக்க போகிற, நீ யார் தொட வேணாம் சொல்லி அந்த படத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா வந்து வேணும்னே வந்து 1,00,000 கொடுப்பேன்னு கேட்டுக்கான். சரின்ட்டான். தியாகராஜா பாபா வந்து 750 வாங்கும்போது இந்த அம்மா 1,00,000 வாங்கி அந்த படத்தில் நடித்தாங்க. அது படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிக படம் நடிக்க 1940 மணிமேகல் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அப்புறம் 48-53 அவ்வையார் படம், உலகத்திலே இனிமேல் கேபிஎஸ் பாடினோமா யார் பாட முடியாது, அந்த படம் முடிக்கிறாங்க. 64 எஸ்எஸ்ஆரும் கலைஞரும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பூம்புகார படத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியார் திருவிளையாடுற படத்துலையும் கந்தன் கரணிலையும் திருமலை தெய்வத்திலையும் கேபிஎஸ் யூஸ் பண்ணாங்க. கடைசியில் நான் ஒரு சாதாரண பையன், எனக்கு 64 வயசில் அந்த அம்மா பாடினாங்க, 64 வயசு பாடினாங்க. அந்த பாட்டை கடைசியாக சொல்கிறேன், பாட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே கேவி மகாதவன் தான் மியூசிக் போடுவார். அன்னைக்குன்னு பார்த்தா கேபிஎஸ் கேட்டாங்க, ஏபின்னு கேட்டேன், நம்ம படத்துக்கு மாமா தானே மியூசிக் போடுறாரு. இல்லைம்மா என்னண்ணா, குன்னக்குடி குன்னக்குடி என் கச்சேரிக்கு வந்து வயலின் வாசிக்கிட்டு போய் அவன் மியூசிக் டேரக்டரா அப்படின்னா இந்த ஏபின் பயந்துட்டார். இந்த அம்மா டெரர், உடனே வைத்தியான கோயம்பு வைத்திய இந்த அம்மா சந்தேகப்படுறாங்கடா, நீ நாளைக்கு காலில் போ, நீ காலில் போய் அந்த அம்மாட்ட நீ வாசி ஜூன் பண்ணி வாசி காட்டு, ஓகே நான் மட்டும் இல்லாட்ட முன்ன அனுப்பிடுவேன் நான் மகாதவன் போட்டுவங்கிறாங்க. இந்த ஆள் காலை பெரிய ஊதிப்பட்ட எழுச்சி சுந்தரன் வச்சுட்டு நேராக போகிறான். இந்த அம்மா 4 மணிக்கு வந்து குளிக்கிறா, குளிச்சுட்டு நல்லா வெள்ளை புடவை ஃபுல்லாக ஊதி போட்டு வெள்ளி போட்டு எடுத்து வச்சு வச்சுட்டு வெத்தலை போட்டு உட்காந்துருக்குது. வாடா வைத்திய மியூசிக் டேட்டா ஆட்டிய நீ அப்படின்னா, இல்லைம்மா ஏதோ டியூன் போட்டிருக்கேன், நான் வாசி காட்டுறேம்மா, நல்லா இருந்தால் ஆசி வரமில்லை நான் போயிட்டு வரேம்மாண்ணா. வாசிட்டான்னா தீசரம் சரீசரம் கண்டம் அப்படின்னு 3 விதத்தில் நான் வாசி காட்டினான். வாசி காட்டி மயங்கி போய் டேய் என்னடா இப்படி வாசிச்சுருக்கேன், நான் சாகிற வரைக்கும் நீ தான் மியூசிக் டைரக்டர், நம்ம என்ன எமோஷன் ஆகிட்டு நான் சாகிற வரைக்கும் நீ தான் மியூசிக் டைரக்டர் முடிஞ்சு போச்சா. இப்போ பாட்டு ஷூட் பண்ணும்போது 1964 ஜெமிலியில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது ஏபிஎன் என்ன துரித கதியில் போட்டிருக்காமே மூச்சு வாங்குது, இது யார் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னா, ஸ்ரீ வித்யாண்ணா இந்த எம்எல்ஏ வசம் மாதிரி பொண்ணு தானே, அவன் நல்லா ஆடுவான், 5 வயசுல டான்ஸ் ஆடுறா, நீ ஆம்பளை வேஷம் யாரும் சொல்ல வரீங்கண்ணா, இந்த கோயம்புத்தூர் பையன், கோயம்புத்தூர் பையனா அவனுக்கு டான்ஸ் தெரியுமா, தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சுக்குவானா ஏபிஎன், நான் சார் கூட எடுக்க மாட்டேன் தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சுனா ஒன்று ஏபிஎன் தூ தோல் கை போட்டு இலையை பார்த்தியாடா நடராஜன் உனக்கு வேஷம், நான் டான்ஸே ஸ்டான் அப்தாவுக்கு கூட தெரியாது, அவள் வந்து சின்ன கொஞ்சம் ஆடிட்டுருக்கிறான், மகனே என்ன பண்ணுவே தெரியாது, நீயா ரகசில் பார்த்து ரெடின்னு சொன்னால் ஷூட்டிங் இல்லைன்னு இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி எடுத்த பாட்டு தான் 1972 இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பில் போயிட்டுருக்கு. அந்த பாட்டை மட்டும் சொல்லி நான் உரையை முடிக்கின்றேன். தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் நாடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயக நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்திப்புகள் முழங்கிட ஓர்கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவ மாடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளன் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட, நித்திப்பது இறைவன் வேலன பற்றுத்தரும் பணமன் துணையன சித்தத்தொரு மனித குலமுறு இசைப்பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினை முற்றும் தெரிவது போல் மந்திர்கள் வெற்றுப்போல் பெறுவார்கள் அவர்களோட, திக்கு பல திமுதி
திமிதிமையான தக்க துணை தக தக தவன தத்தக்கள் அலை நடமடு உலகாட இம்மைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசையின் நாடகம் முத்தமிழ் தம்மிலே இயங்கிய நடமாடவா அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனை நடமாடவா ஆடுகிற காலடைகள் காடுபுடி ஆகவன அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புண்டு வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீரொண்டு தரச் செய்த நீ கருப்பைக்குள் இருப்புக்கு முய்தந்த நீ கழிப்புக்குள் உலகம் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குடைய ஆடவா நடமாடவா 1972 1972 எட்டாம் கிளாஸ் மட்டுமே படித்த எட்டாம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டு இந்த அம்மா வந்து அருத்னாவிசனுக்கு பாடினாங்க. இன்னும் அந்த படத்தை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகளை என் மகன் அஜய் எழுதியிருக்கின்றான். தயவுசெய்து வாங்கி படிங்க. நான் திரையுலகத்துக்கு எல்லா குறிச்சு விட செய்யணும்னா உங்கள் வரலாறுன்னு என்ன வரலாறு என்ன உங்கள் தாத்தா பாட்டி பற்றி தெரிஞ்சுங்க. சினிமா நடிக்கிற கதாநாயகி கதாநாயகி எவனாக இருந்தாலும் உங்கள் தாத்தா பாட்டி வரலாறு தெரிஞ்சுங்க. அப்படி வரலாறு தெரிஞ்சிட்டா தான் உனக்கு சோகம் வரும்போது உனக்கு தன்னம்பிக்கை அது கொடுக்கும். நீ உனக்கு திமிர் வரும்போது அடக்கமாக இருக்க சொல்லு. ரெண்டு விஷயத்தையுமே அந்த வரலாறு சொல்லும். அந்த வரலாற்றை அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கின்ற அஜய் பாலாவுக்கு நன்றியை சொல்லி விடைபெற வேண்டிய நன்றி வணக்கம்.